பெண்மணி ஹிஜாபை பேணக்கூடியவள், இசை கேட்க கூடாது, முஸ்லிம் பெண்கள் டிக்டாக்கில் நடிக்க கூடாது. ஆளு பாத்தீங்கன்னா இவர் ரெண்டு மணி நேரம் டிக்டாக் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இசை கேட்க கூடாது, இசை ஹராம் என்று ஃபத்வா கொடுக்கக்கூடியவர்கள், ஆனா வீட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காமெடி, நாலு மணி நேரம் காமெடி பார்க்கிறார். யார்? பள்ளியினுடைய தலைவர், ஏகத்துவ அழைப்பாளர், ஏகத்துவ மக்கள் பார்ப்பதை தாண்டி ஷேர் பாருங்க மாப்பிள்ள சூப்பரா இருக்கு. இன்னைக்கு ஒரு டிக்டாக் ஒரு புள்ள வந்திருக்கிறா, இன்னைக்கு பாருங்க ஒரு மீம்ஸ் போட்டு விட்டுருக்கிறாங்க. மார்க்க விஷயங்கள் எல்லாம் மீம்ஸ் ஆயாச்சு. என்ன செஞ்சாச்சு? நோம்பு கஞ்சி ஊத்துறதுல இருந்து, தராவிக்கு போயிட்டு வர்றதுல இருந்து, இமாம் தொழுது நடத்துறாரா இல்லையா, அதெல்லாம் மீம்ஸா வந்தாச்சு. என்ன உலகத்துல வாழ்றோம்? இந்த உலகத்தில் நாம் யார்? இந்த உலகம் இழுக்கக்கூடிய இழுப்புக்கெல்லாம் பயணிக்கக்கூடியவர்களா நாம் எல்லாம்? சாதாரண ஒரு கையாற்றுவதற்கு ஆதாரத்தை கேட்டு இந்த சமூகத்திடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய நாம், சாதாரண இந்த காலை நீட்டுவதற்கு ஆதாரத்தை கேட்டு பயணித்தவர்கள்லாம், ஆனால் இந்த விஷயத்தில் எதுலையுமே ஆதாரத்தை கேட்பதே கிடையாது. இது கூடுமா கூடாதா? இந்த விஷயம் القرآن الله قد يوسيه ران إن الذين يحبون أن تشيع الفاحشة في الذين آمنوا لهم في الدنيا خزي ولهم في الآخرة يا ريلين بك يا رجل كمتين أسنجن دليم آباستين پرپو وارغلو نل مني درغل پرپو وارغل هنا شيرانگا ميمس نل مني درغل يورلا أبريا أبن يوسيه ورلا أنبو يكرار إن الذين يحبون أن تشيع الفاحشة يرين بك يا رجل كمتين யார் அசிங்கங்களையும் ஆபாசத்தையும் தேவையில்லாததை இறை நம்பிக்கையாளர்களுக்கு மத்தியில் பரப்பி கொண்டிருப்பானோ, ஃபி துன்யாலகும் இவ்வுலகத்திலும் அல்லாஹ் அவனுக்கு இழிவை கொடுப்பான், வனவும் ஃபில் ஆகிறா நாளைக்கு மறுமையிலும் அல்லாஹ் அவனை நஷ்டப்படுத்துவான் என்பதாக சூரத்து நூறில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்று சொன்னால், எம்முடைய வலையதளத்தினுடைய நிகழ்வுகள் இது ஒரு புறம். நன்மையான விஷயம் என்று சொன்னால், ஃபேஸ்புக்கை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், வாட்ஸ்அப்பை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், முகங்களை மூடிக்கொண்டு பல வாலிபர்கள் யாருமே காட்ட மாட்டான், ஆனால் ஃபேஸ்புக்கினுடைய முஜாஹிதா இருப்பான். என்ன செய்யறது? இஸ்லாமியர்களை, முஸ்லிம் தலைவர்களை, முஸ்லிம் சமூகத்தை இவனுக்கு ஒரு செயல் பிடிச்சிருக்காது. கண்டிப்பாகவே அது மார்க்கத்திற்கு முரணாக கூட இருந்திருக்கலாம். இதை எப்படி சுட்டி காட்ட வேண்டுமோ, இதை திருத்துவதற்கு மார்க்கம் ஒரு அழகான வழிமுறையை தந்திருக்க, இன்றைக்கு முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஊர்களில் நடைபெறக்கூடிய ஒரு மோசடி என்னவென்றால், தங்க தலையில அல்குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்வான், வலா துல்கூபி ஐதீக்கும் இல தகுலுகா, உங்க தலைய உங்களினுடைய கையை கொண்டே உங்களை நீங்கள் அழித்து விடாதீர்கள், உங்க தலையில நீங்களே மண்ணெண்ணி போற்றாதீங்க அல்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு ரொம்ப இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நம்மள்கிட்ட வலையதளம் இருக்கு, மக்கள் லட்சக்கணக்கான பேர் பார்க்க போறாங்க, ஒரு சீர்திருத்தம் கிடைச்சிரும், அதனால என்ன செய்யறது? எங்க ஊர்ல ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஊர் பேரை சொல்லி, அந்த புள்ள பேரை சொல்லி, நாளைக்கு அந்த புள்ள திரும்ப நினைச்சா கூட திரும்ப முடியாது. பாக்குறான் சென்னையில நினைக்கிறான், நம்மகிட்ட அந்த வீடியோ இருக்கு, ஒரு முஸ்லீம் புள்ள ஒரு காஃபி ஓடி ஓடி போதும், அல்லது டீ குடிச்சிட்டு இருக்கு, அல்லது சாப்பிடுது அப்படின்னு வீடியோ இருக்கிறான். பாருங்க, நீங்க முஸ்லீமா இருந்தா இதை ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிறான். இதை ஷேர் பண்ணி நான் முஸ்லீம்னு நிரூபிக்கணுமா? சில இவனுக்கு ஏதாச்சும் இருந்தோம் ஹரம்ல ஒரு ஜனாசா, பாருங்க நீங்கள்ட்ட ஈமான் இருந்தால் இதை உடனடியாக நீங்கள் பரப்புவீர்கள். சரி, என்ன செய்வாரான் இவன்? ஒரு பொம்பளை தப்பு பண்றான், ஒரு புள்ள தப்பு பண்ணது, இதை எப்படி சுட்டி காட்ட வேண்டும் என்று ஒரு வழிமுறையை மார்க்கங்களுக்கு தந்திருக்கு. இது ஒரு இபாதத், அழைப்பு பணி என்பது ஒரு இபாதத். நம்ம தானே சொன்னோம், இபாதத்தில் யாரும் யாரும் திணிக்க முடியாது. ரெண்டு ரக்காத்து தொழுகிறது இபாதத், இந்த தொழுகையினுடைய முறையும் இபாதத், அழைப்பு பணியும் இபாதத், அந்த எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதும் இபாதத். இப்படித்தான் ரசூலா செஞ்சாங்களா? என்ன செய்யறது? அதனுடைய ஒரு பெண் இதோ இந்த பையனோடு ஓடிவிட்டால் பாருங்கள் முஸ்லிம் பெண்களினுடைய நிலைமையை. சரி, ஓடிட்டா, நாளைக்கு அவர் திருந்தணும்னு நினைக்கிறான். ஆனா இந்த வீடியோ 10 வருஷம் கழிச்சு அவன் பையன் ஷேர் பண்ணிட்டு இருப்பான். சஹீஹ் புகாரியில ஒரு அழகான ரிப்போர்ட் பதிவு செய்யப்படுது. இரண்டாவது இந்த ஹதீஸ் நான் சொல்றேன் கட்டி, இன்னொரு தவறு என்ன நடக்க அப்படின்னு சொன்னா, வாட்ஸ்அப் குடும்பங்கள், முஸ்லிம் பெண்கள் குறிப்பா குடும்பமா அல்லது தோழிகள், இந்த பயானுக்கு வராங்களா இல்லையா, இதுல தோழி ஆயிடுறாங்க. உங்க வாட்ஸ்அப் நம்பர் என்ன? ஓ, எங்க வாட்ஸ்அப் நம்பர் இது? நாங்க ஒரு குடும்பம் வச்சிருக்கோம், நீங்க அந்த குடும்பத்துக்குள்ள வந்துருங்க, உங்க குடும்பத்துக்குள்ள எங்க போட்டுக்கிடுங்க, மார்க்க சம்பந்தமா பேசலாம், உலக சம்பந்தமாவும் பேசலாம். யாரு? இந்த அம்மா.
எங்க வீட்டில் இன்னைக்கு இஃப்தார் நான் வடை சுட்டேன் போட்டோ எடுத்து அந்த அம்மாவும் கையில் அந்த வடமா வச்சுருக்க மாதிரி அங்கே நூற்றுக்கணக்கான அண்ணியான் உட்கார்ந்துருக்கிறான். அவன் பார்க்குறான், என்ன ஹிஜாப், என்ன மார்க்கம். அந்தம்மா சொல்கிறாங்க, பெருநாளைக்கு என் கணவர் எனக்கு வாங்கி அனுப்பின ட்ரெஸ் போட்டு ஒரு செல்ஃபி போட்டு விட்டாச்சு. என்ன செஞ்சாச்சு, அந்த குடும்பத்தில் நூற்றுக்கணக்கான அண்ணி ஆண் இருக்கிறாங்க. ஆனால் இந்த அம்மா வெளியே வரும்போது அண்ணி ஆணுக்கு முன்னாடி ஹிஜாப். மனைவியாக வாழ்ந்துவிட்டு அடுத்த நாள் ரகசியங்களை வெளிக்கொண்டு வருது. என்னோடு இருக்கிறாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவியா இருக்கிறோம். எங்களுக்குள்ள அல்லாஹ் சொன்ன வார்த்தை ஹுன்ன லிபாஸுலகும் வ அன்தும் லிபாஸுலகும், இதுக்குள்ள ஒரு பொருள் இருக்கு. இந்த ஆடை மூடி விட்டது, என்னுடைய உடல்ல ஒரு காயம் இருக்கு, இந்த ஆடை மறைத்து விட்டது. இது போலத்தான் எனது வாழ்க்கையினுடைய மறைப்பு எனது மனைவி, எனது மனைவியினுடைய வாழ்க்கையினுடைய மறைப்பு நான் அல்குர்ஆன் பதிவு செய்கிறது. ஒரு கணவன் என்றால் யார், ஹுன்ன லிபாஸுலகும், எனது மனைவியினுடைய குறையை மறைக்கக்கூடிய ஆண், எனது மனைவிக்கு நான் ஆடையாகவும் எனது மனைவி எனக்கு ஆடையாக இருக்க வேண்டும். ஏனெல்லாம் இந்த ஆடை என்ற வார்த்தையை சொன்னால் மனிதர்களினுடைய காயங்களை மறைத்து மனிதர்களினுடைய அசிங்கங்களை மறைக்கக்கூடியது, மனிதர்களினுடைய அழுக்குகளை மறைக்கக்கூடியது இந்த ஆடையாக இருக்குகிறது. நீயும் அப்படித்தான் உனது மனைவியினுடைய அந்தரங்கத்தை மறைக்க வேண்டும், உனது மனைவியினுடைய யதார்த்தத்தை மறைக்க வேண்டும். மனைவியும் அப்படித்தான் கணவனினுடைய அந்தரங்கத்தை மறைக்க வேண்டும், கணவனினுடைய குணத்தை மறைக்க வேண்டும். ஆனா என்ன நடக்குது, போலிகள் ஆயிடுறாங்களா, நல்ல பெண்கள், கெட்ட பெண்கள்லாம் வேற மாதிரி போயாச்சு. நேரம் என்ன செஞ்சாரு, டிக்டாக்ல போய் வேற மாதிரி அவங்களுடைய பயணம். நான் பேசிக் கொண்டிருப்பதெல்லாம் நல்லவர்களை பத்தி, நல்ல தௌஹீத் பெண்கள், பயான் கேட்கக்கூடிய பெண்கள். வாட்ஸ்அப்ல இன்னைக்கு எப்படி இருந்துச்சு உங்க லைஃப் கேட்கிறமா, அதெல்லாம் உங்க கணவர், ஐயோ என் கணவர் நீ காலே பண்ணல. நம்ம கணவர் அப்படிலாம் இல்லை, எப்போ ஓய்வு கிடைக்கும் அப்பமா கால் பண்ணிக்கிட்டே இருப்பார். சரி, இன்னைக்கு இந்த வருட என் கணவர் என்ன செஞ்சிருக்காரு, எனக்கு 40 பவுன் வாங்கி தந்தார். உங்க கணவர், நமக்கு கிடைச்ச விதி அப்படித்தான், ஒண்ணுமே இல்லை. சரி, இப்படி எல்லாம் நீ பரிமாறிய என்ன ஆகும், நீ நினைச்சிட்டு இருக்கிற உன் கணவரை நீ பெருமையா சொல்லிட்டு இருக்கிறன்னு. ஆனா சைத்தான் தெரியுமா செய்வான், உன் கணவரின் மீது அவள் மோகம் கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்கிவான். ஐயோ இவ்வளவு நல்ல கணவனா இருந்தாலும் இதெல்லாம் நடக்காது என்றெல்லாம் நான் சொல்லல, இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார், கணவன் மனைவியினுடைய வாழ்வு என்பது சாதாரணமா நினைக்கிறோம், சாதாரணமா. இதுல என்ன பெரிய விஷயம், என் கணவனை நான் புகழ்றதுல, என் மாமியார இது தொடர்பாகவே இருக்கிறது. ஓய்வு கிடைச்சிட்டாலே என்னது, வாங்க வாட்ஸ்அப் வாங்க, நாங்க வந்துட்டோம். இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க, இன்னைக்கு உங்க கணவர் போன் போட்டாரா, உங்க கணவர் ஏதாச்சும் அனுப்புனாரா. இந்த அம்மா எல்லாத்தையும், இந்த வருடம் என் கணவர் எனக்கா வண்டி 40 பவுன் அனுப்பியிருக்கிறார் பாருங்க. அந்த அம்மா ஏழ்மையானவங்களா இருக்கலாம். இப்ப சைத்தா என்ன செய்வான், என்ன செய்வான், உங்களுடைய லைஃப் பத்தி இனி ஒருத்தவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ரெண்டு காரணம், ஒண்ணு அவங்களுக்கு நமக்கு அமைந்த லைஃப் உங்களுக்கு அமையாம இருக்கலாம், அந்த சோகம் என்ற காரணம், அல்லது போராமை என்ற ஒரு காரணம். இன்னொரு கூட்டம் இருக்கிறதே, எங்க லைஃப பார்த்து போராமைப்படக்கூடியவர்கள், இந்த ரெண்டுமே நமக்கு பாதிப்பாக அமையும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹுல் புகாரில ஒரு அழகான வரலாறு பதிவு செய்யப்படுது. ஒரு பெண் எப்படி இருக்கணும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் அப்படிங்கிறதுக்கு இமாம் புகாரி அவங்க பதிவு செய்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் வராங்க. ஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்த ஃபாத்திமா, நல்ல கவனமாக கேளுங்க, நாங்கள் இப்படி எங்கள் பிள்ளையை உருவாக்கணும், எங்களுடைய பெண்களை நாங்கள் இப்படித்தான் மலர வைக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஜா ஃபாத்திமா பைத்து நபி பைத்து ஃபாத்திமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வருகிறார்கள். வந்து பார்த்தால் ஃபலம் எஜித அலியன், அழுவது எல்லாம் காணல, ஃபாத்திமா ரதி எல்லாம் மட்டும் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஐனே இப்னு அம்மிக், எங்கம்மா உங்கள் கணவர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம மருமகன், உங்களுடைய சிறிய தகப்பனினுடைய மகன், உங்களுடைய கணவர் எங்கே அப்படின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. கால், இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம், கேட்குறது யார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் என்பதை தாண்டி வாப்பா, வாப்பா என்பதை தாண்டி உம்மாவும் அவர் தான். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையில்
خديجة رضي الله تشينا ويسري مات مون بولينغلن ترمنا مريضة براي فاطمة رضي الله بيرند باليغا ور منك تي خديجة رضي الله مارنيستان فاطمة رضي الله خبرة ولعه ميرا سور الله دان تنوري ولد تري أمّا واهوم وآبّا واهوم سكودرنا واهوم دللا تين تاندي ويره بيد ميلا أنا وسور الله واهوم يركران فسوس الله سر كيكران ينجع ونجا كنا براي أبدي كيكران أبو فاطمة رضي الله تعالى عنها ورا لخان بدل بود تارجل كان بيني وبينه شيءٌ இந்த அரபியில அந்த செய்யின் இருக்கா இல்லையா இது நக்கீரா அப்படினு சொல்வாங்க ஒரு விஷயம் நடந்துருக்கும் அந்த விஷயத்தை மறைக்கிறதுக்கு சொல்லக்கூடிய பேர் செய் கான பைனஹு வ பைனி ஷய்யுன் எனக்கும் அவருக்கும் ஒரு செய் நடந்து விட்டது ஆனா ஒரு பிரச்சனை நடந்துருக்கு தவாபாதா தன்னுடைய ரசூல் கேக்குறாரு தன்னுடைய வாப்பா கேக்குறாரு ஆனா அந்த ஃபாத்திமாரதுல எப்படி மறைச்சாங்க கான பைனஹு வ பைனி ஷய்யுன் எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு ஏன் மேல ஒரு கோவ பட்டு போயிட்டார் வாப்பாவை பாருங்க நாமளா இருந்தா என்ன சொல்வோம் என்னது கோவ பட்டு போயிட்டானா என்ன செஞ்சானே அப்படிதானே கேட்போம் மஹதல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டியா சரி என்ன நடந்துச்சு ஏன் நடந்துச்சு வாழ்க்கையில சில விஷயம் கேட்கவே கூடாது குறிப்பாக நம்முடைய பிள்ளைய திருமணம் முடிச்சு கொடுத்துருக்கோமா இல்லையா அங்கு கேட்கவே கூடாது பெரிய விஷயம்ங்கிறது வேற சில நேரங்களில் எதுக்கெடுத்தாலும் பல குடும்பங்களில் விவாகரத்து வருவதற்கு காரணம் கணவனும் மனைவியும் நேசமா இருப்பாங்க இந்த கணவனை பெற்றவனோ அல்லது மனைவியை பெற்றவனோ இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல தொடர்பு இருக்காது இவர்களுக்குள்ளான பிரச்சனையில் பல நல்ல தம்பதிகள் பிரிந்திருக்கிறார்கள் சமூகத்தில் கண்ணால் பார்த்திருக்கிறேன் அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன் ஆனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன வார்த்தை என்ன கேட்கறது நபி கேட்கிறாங்க வாப்பா கேட்கிறாரு அதை மறைச்சிட்டாங்க அது ரசூலுல்லாஹ்க்கும் தெரியாது ஃபாத்திமாவுக்கும் அலி ரலியல்லாஹு அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும் கியாமத்தும் அப்படிதான் தெரியும் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது பைனி வ பைன விஷய் ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு அதனால என் மேல ஒரு கோவப்பட்டு போயிட்டார் ரசூலுல்லாஹ்வும் பாருங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்கல இதுதான் ஒரு பெண் தான் வாழ்க்கையில நடைபெறக்கூடிய எந்த சோகத்தையும் தன்னுடைய கணவனினுடைய விஷயத்தை வெளிக்கொண்டு வருவாமல் பாதுகாப்பவள்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக வீட்டை விட்டு வெளியே வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அபூ ஹுரைராவை கூப்பிடுறாங்க பாருங்க எங்க என் மருமகன் எங்க இருக்கிறான்னு போய் பாருங்க அலிவதியல்லா அணிசுறாங்க வீட்டில் அந்த சின்ன ஒரு பிரச்சனையில கோபம் அலிவதியாக பள்ளிவாசல் அணிசுறாங்க அப்படி சொன்னா மசூத் நபியில படுத்திருக்கிறாங்க ஒரே ஒரு ஆடை தான் அன்றைக்கு எல்லாம் அவங்களுக்கு இருந்தது கீழாடைய மேலாட மாதிரி கழுத்துல கட்டிக்கிடுவாங்க அப்ப அலிவதியல்லா படுத்து கிடக்கும்போது அவங்களுடைய தோல் என்ன செய்து மண் ஒட்டி இருக்குகிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாம் மகள் மீது கோபப்பட்டு படுத்து கிடக்குகிறார் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அரவணைப்பு ஒரு குடும்பத்தை ஒரு மருமகன் அரவணைத்து செல்லக்கூடிய அந்த அழக பாருங்க ரசூலுல்லாஹ் பக்கத்துல உட்கார்ந்து அந்த தோல் மேல அந்த மண்ணு அன்னைக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் மண்கள் தானே அப்படி தட்டி விட்டு குன்யா பாத்துரா மண்ணின் தகப்பனே மண்ணின் தந்தையே எழுந்திருங்கள் போங்க உங்க வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் கேட்கல என்ன நடந்துச்சு என் புள்ள மேல குத்தமா உங்க மேல குத்தமா உங்க பக்கமாய் கேட்கவே கூடாது வாழ்க்கையில சில நேரங்களில் குற்றமாகவே இருந்தாலும் கண்டும் காணாமல் செல்ல வேண்டும் குடும்ப வாழ்க்கையிலேயே இப்படி என்றால் நம்முடைய சமுதாய வாழ்க்கையில் பல நேரங்களில் சமுதாயத்தில் பல விஷயத்தை மறைத்தே தெரிய வேண்டும் மற்ற சமுதாயம் எல்லாம் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் ஏன் மற்ற சமுதாயத்தில் ஓடி போகவில்லையா நான் ஆதரிக்கவில்லை ஏன் மற்ற சமுதாயத்தில் டிக்டாக் செய்யலையா ஏன் மற்ற சமுதாயத்தில் தவறான சூழலில் ஈடுபடவில்லையா அதை திருத்துவதற்கு வேறு வழிமுறையை மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது